இல்லை இல்லை, எனக்கு வந்து நான் பொதுவாக விலங்குகள்கிட்டே புலங்கின பையன். வீட்டில் ஆடு அதிகமாகும், மாடு அதிகமாகும், அதை மேய்க்க போவேன். அப்போ என்னென்னா எனக்கு வந்து அது என்னோடய எல்லா துக்கத்தையும் சந்தோஷத்தையும் அது பார்த்துருக்கு. இப்போ நான் அதை பார்த்து தான் தேத்திக்க வேணியும். சீரியஸாக என் கூட வளர்ந்த எல்லாத்துக்குமே தெரியும், ஆடு மிச்ச பையன் தான் என்னோடய அடையாளமே. அவன் ஆடு மிக்க பேர் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த ஆட்டு கூட ஒரு அதோடய பார்வையை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்குவேன். நிறைய விஷயங்கள், ஆடு மாடு கோழி நாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது பரியரம் பெருமாள் வந்து அது பிளான்லே இல்லை. இப்படி ஒரு ஐடியா, இப்படி ஒரு பிளான்லாம் கிடையாது. பட் அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது தெருன்னு எழுதும்போது தெருவில் ஒரு நாய் இருக்குன்னா அந்த நாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு எனக்கு புரியும்ல. அப்படியே ஆரம்பித்து தான் அது வந்துச்சு. பதவாத கருப்பி வந்து அது பெருசாகி அது மனித வாழ்வோடு சம்மந்தப்பட்டு அது. அப்போ மெயினாக யோசிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு. ஒரு முதல்லையே இந்த கதை இது சொல்லப்பட்ட கதை தான், பரியரம் பெருமாள் ஒன்றும் புது கதை கிடையாது. அது காலங்காலமாக டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தால் அதில் வரக்கூடிய ஒரு கதை, அது பக்கம் பக்கமாக வரக்கூடிய கதை. அப்போ அது புதுசாக ஒன்றும் கிடையாது அந்த கதையில், பரியரம் பெருமாள் கதையில் புதுசாக ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆனால் அந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம், அந்த கதையை சொல்லதுக்கு முன்னாடி இது அதே கதை தானப்பா அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களோட உணர்ச்சியை ஒரு சம்மட்டியால் அடித்து தான் அந்த கதையை சொல்ல வைக்கணும். அப்படின்னா மனுஷன் செத்து போனால் இங்கே அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவன் யார், அவன் என்ன பண்ணான், இவன் சும்மா சாவான், சும்மாவை கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு மிருகம் சாகும்போது, அது ஒரு வளர்ப்பு மிருகம் சாகும்போது அவங்களுக்கு அவங்கள அறியாமலே கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்படி ஒரு உணர்ச்சி, அவங்க முதல்ல அவங்களுக்குள்ள மனித உணர்ச்சியை ஹியூமன் வெளியே எடுத்துகிட்டு அந்த கதையை சொல்லணும், அவங்கள முதல்ல கம்யூனிக் வைக்கணும், அதுக்கப்புறம் கதையை சொல்லணும்னு முடிவு பண்ணி தான் அந்த செட்டப் க்ரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட டேரெக்டாக பேசுறதை விட மனிதர்கள் விலங்குகள் வழியாக பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த நான் பிரச்சனை என்னென்னா, நான் வெற்றிமாறன் சாரோ வேறு யாரோ வந்தோம்னா நான் மனுஷன் மூலமாக பேசிடுவேன். ஏன்னா நான் விக்டிமாக இருக்க மாட்டேன்ல, விக்டிமாக இருக்கிறதா இவ்வளோ கேள்வி கேட்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. இப்போ இதே படத்தை வேறு டேரக்டர்ஸ் எடுத்திருந்தால் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ நான் விக்டிமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கதையை சொல்வதற்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. மனிதர்கள் மட்டுமே எனக்கு போதுமானதாக இல்லை, என்னோடய நிஜத்தை நம்பக்கூடிய, என் நிஜத்தை இயற்கையோடு பிணைக்கக்கூடிய சில மனிதர்கள் தேவைப்படும், சில உயிர்கள் தேவைப்படுறாங்க. அப்படி தான் நான் எல்லாம் மனிதர்கள் மீது நம்பிக்கையற்று தான் நான் எல்லா உயிர்களையுமே கொண்டு வரேன். என் ஊரில் என்னென்னலாம் பார்த்தனோ, நான் அழுதுகிட்டு போகும்போது என்னால் இன்றைக்கி க்ராஸ் பண்ணி போச்சோ, அந்த எல்லா உயிர்களையும் பிடிச்சிட்டு வந்து இந்த படத்தில் செட் பண்ணுறேன். அதுக்கு ஒரே விஷயம் இல்லை.